ஆவிக்குரியவர்களே, இந்த சர்வாயுத வர்க்கத்திலே நாம் முறையாக எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் அவர்களை இதற்கு அறிமுகப்படுத்தி சபைகள் எல்லாவற்றிற்கும் அவர் தெளிவுபடுத்துகிற இந்த ரகசியத்தை பாருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஏசாயா 52 ஆண்டவர் எப்படி ஒரு யுத்த வீரனை போல இருக்கிறார், அவர் எதையெல்லாம் அணிந்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்திலே அவர் சொல்லுகிற அடுத்த முக்கியமான ஒரு ஆயுதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக முதல் ஆயுதத்திலிருந்து என்னென்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் பார்த்துடலாமா? முதலாவதாக சத்தியம் என்னும் கச்சை, the belt of truth. இரண்டாவதாக நீதி என்னும் மார்க்கவசம், the breastplate of righteousness. மூன்றாவதாக ஆயத்தம் என்னும் பாதரட்சை, the sandals of preparedness. அப்புறம் நான்காவதாக விசுவாசம் என்னும் கேடகம், the shield of faith. அஞ்சாவதாக ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ரட்சண்யம், the helmet of salvation. நேற்றைய தினத்திலே நம்ம அந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷனை பற்றி நம்ம பார்த்தோம். ஆறாவதாக அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எபேசியர் 6 சர்வாயுத வர்க்கத்தினுடைய அணிகலன்களை பவுல் அப்போஸ்தலன் விவரிக்கிறார். There are 6 armors of God which is depicted by Paul to the Ephesian church. அதிலே இந்த கடைசியாக சொல்லப்படுகிற இந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இதற்கு பின்பு அவர் 18 ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார். ஆனால் அங்கே இந்த ஜெபத்தை குறித்து சொல்லும்போது அதை எந்த ஒரு ஆயுதத்தோடையும் அதை பயன்படுத்தவில்லை. இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிறது ஜெபம். தலையில் போட்டிருக்கிற அந்த ரட்சண்யம் என்னும் தலை சீராவிலிருந்து ஆயத்தம் என்கிற பாதரட்சை, இது எல்லாம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் இல்லாவிட்டால் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அப்போ இந்த 6 கொடுக்கப்படுகிற தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், நகர்மந்தையுடைய பிள்ளைகளே, எங்கு பார்த்தாலும் மரணத்தினுடைய பயங்கரமான ஓலங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படியாக நாம் விசுவாசத்தில் நிற்பது, எப்படி இந்த பயங்கரமான கொள்ளை நோயிலிருந்து தப்பிப்பது, எப்படி பிசாசனுடைய இந்த தாக்கத்திலிருந்து வெளியே வருவது, அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை தர விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம இந்த பயங்கரமான ஒரு ஆயுதத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுக்க விரும்புகிறார். அதுதான் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றது எல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கானா, நம்ம தாக்க வர்ற எதிரியை அழிக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அதுதான் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எபிரேயர் 4:12 நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் கருக்கானது, எந்த பட்டயத்தை பார்க்கிலும் ரொம்ப ஷார்ப்பானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். கையவே தெளிவியா சொல்றீங்களா? தேவனுடைய வசனம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. The sword of the spirit can separate ஆத்துமாவையும் ஆவியும் பிரிக்கத்தக்கது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கது. தேவனுடைய வசனமாகிய பட்டயம், பட்டயத்தால் பிரிக்க முடியும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன்.
பட்டயத்தால என்ன செய்ய முடியும்? பட்டயத்தால பிரிக்க முடியும். எது ஆவி எது மாம்சம்னு பிரிக்க முடியும். வசனத்தால தாங்க நம்ம ஜெயிக்க முடியும். உங்களுக்கு விரோதமா வர்றது எது கத்தட்ட இருந்து வருது, எது பிசாசு கிட்ட இருந்து வர்றதுன்றத வசனத்தால ஜெயிக்க முடியும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, பட்டயம் இருக்கா? நீங்க என்னதான் உங்களை சுற்றிலும் கவசங்களை போட்டிருந்தாலும் உங்க கையில பட்டயம் இருந்தாதான் நீங்க எதிரிய தாக்க முடியும். எதிரி தாக்கணும்னு சொன்னா உங்க கையில பட்டயம், ஏன்னா உங்களுக்கு விரோதமா போராடிக்கிட்டு இருக்கிறத வசனத்தால தான் அழிக்க முடியுமே தவிர, மற்றதெல்லாம் உங்களை பாதுகாக்கிறது வசனம் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறது. யாருக்கெல்லாம் எனக்கு ஜெயம் வேணும் அவங்க அல்லேலூயா சொல்லுங்க. Somebody say today I'm going to take the victory. யாராவது சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஜெயம் எடுக்க போகிறேன், என் கையில ஆவியின் பட்டயத்தை எடுக்க போகிறேன். ரொம்ப நாளா என்கிட்ட போராடிக்கிட்டு இருந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன், என் கையில பட்டயத்தை எடுக்க போகிறேன். இது உலோகத்தினால் செய்யப்பட்ட பட்டயம் அல்ல, ஆவியானவர் வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிற ஆவியின் பட்டயமாகிய வசனம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கையில சர்வாயுத வர்க்கத்துல நமக்கு கொடுக்க போகிற இந்த ஆயுதம், இந்த வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49:2 வாசிக்கலாமா? அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணியிலே மூடி வைத்தார். யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க பாப்போம். திருப்பி ஒரு தடவை நல்ல வாசிங்க சிஸ்டர். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஏன்னா நீங்க பேசுற வார்த்தையில கர்த்தர் கூர்மையான பட்டயத்தை வச்சிருக்கிறார். அதனாலதான் ஏசாயா நாவை இந்த பட்டயத்தை ஷார்ப் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்புல வச்சுட்டு நல்லா அடிப்பாங்க, அப்பதான் அது ஷார்ப் ஆகும். ஆண்டவர் பார்த்தார் ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனம் ஷார்ப் ஆகணும்னா அவனுடைய உதடுகளை நான் தொட்டா போதும், பலிபீடத்திலிருந்து அக்கினியை எடுத்துட்டு கொண்டு வந்து ஏசாயாவுடைய உதடுகளை தொட்டார் பாருங்க. தொட்ட உடனேயே ஏசாயா 6:7 சொல்கிறது, அதனால் என் வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அந்த பட்டயத்தை ஷார்ப் ஆக்கிட்டார் ஏசாயா 49:2. அவர் என்னுடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. அன்பாண்டவுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயில கர்த்தர் இன்னைக்கு வார்த்தையாகிய பட்டயத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்க இனிமேல் சும்மா பேச மாட்டீங்க, நீங்க பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வர போகிறது. Your words are going to become so powerful. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் எப்படி அங்கீகரிக்க போகிறார் தெரியுமா? அது வெறுமையாய் திரும்பி வரப்போகிறது இல்லை. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் அப்படிதான். உங்க வாயிலிருந்து இனிமேல் வெளிவர வார்த்தைகள் சும்மா ஏனோ தானோ என்று பேசப்பட்ட வார்த்தைகளா இருக்காது. அது எதற்காக கர்த்தர் உங்க வாயில போட்டாரோ அதை நீங்க சொல்லுவீங்க, அது அப்படியே முடிக்க போகிறது. ஏசாயா 55:11 சொல்கிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது யாருடைய வார்த்தைங்க? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அப்படி இருக்குங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்து அது குறைவற்றதாக இருக்கும். பிரசங்கியின் புஸ்தகம் 8:16 இன்னைக்கு நான் நிறைய கொட்டேஷன் கொடுப்பேன் உங்க நன்மைக்காகத்தான். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை என்கிற பட்டயத்தை நீங்க சாதாரணமா பயன்படுத்தாதீங்க. சும்மா பைபிளை வச்சிருந்தா போதாதுங்க, பைபிள் இருக்கிற வசனம் உங்க கையில பட்டயமா மாறணும். The Bible, the word of God is the sword of the spirit God has given you. And you can't hold the word lightly. You have to hold it like a sword. It has to be a weapon of warfare in your hands. It's not just a
glittering thing to carry with you. It's not a style statement. It is the word of God. It is the double-edged sword. It is the destruction of the enemy that God has given you, the powerful word, which is the sword of the Spirit. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த ஆவியின் பட்டயமாகிய இந்த வசனத்தில் அதிகாரம் இருக்கிறது பிரியமானவர்களே. There is authority. There is authority. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு அவர் பரமேறுவதற்கு முன்பாக, Yesterday was Ascension Day. நேற்றைய தினம் ஆண்டவர் பரமேறின நாள். 500 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வானத்தில் ஏறி போனார் பாருங்க. அவர் ஏறி போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையாகி இயேசு சொன்னார். அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடத்திலே வாசமாக இருந்தாரே, அந்த வார்த்தை சொன்னார், அதிகாரம் எனக்கு. என்ன யுத்தத்தில் இருக்கிறீங்களோ தெரியல, ஆனா இன்னைக்கு இந்த வேதத்தை வாசித்துட்டு நீங்க பேசுற வார்த்தையில ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைக்க போகிறா, ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறா. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். வார்த்தை என்று சொன்னால் எல்லாம் வார்த்தையாகி விடாது. எழுதப்பட்ட வார்த்தைக்கு பெயர் லோகோஸ், தீர்க்க தரிசன வார்த்தைக்கு பெயர் ரேமா. ஆண்டவர் உங்க வாயில ஸ்பெசிஃபிக்காக எடுத்து கொடுக்குற இந்த வார்த்தை ரேமா வேர்ட் இருக்கு பாருங்க, அதுதான் ஆவியின் பட்டயமாக மாறுகிறது. அதுதான் சமயத்துக்கேற்ற வார்த்தையாய் மாறுகிறது. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, பூமி ஒழுங்கின்மையாய் இருந்ததில்லை. ஆதியாகமம் 1:2 அந்த ஒழுங்கின்மையான இந்த பூமியை கர்த்தர் மாற்றினதே அவருடைய வார்த்தையினால தான் மாற்றினார். சங்கீதம் 33:6 வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அந்த சோடு எப்படிப்பட்டது? அதுக்கு உருவாக்குகிற கிருபை இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பட்டயத்தால் அழிக்க மட்டும் முடியும், பட்டயத்தால் உருவாக்க முடியும். சொல்லுங்க ஆமென். கத்தியால குத்தலாம், கத்தியால சமைக்கலாம். ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கும் இந்த பட்டயத்தை பயன்படுத்தலாம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் சர்வ லோகங்களையும் வானங்களையும் உருவாக்கினதாம். 4 வாசிங்க, சங்கீதம் 33:4. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை உத்தமமாய் இருக்கிறது. For the word of the Lord is right and true. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? உங்க கையில கத்தர் கொடுத்திருக்கிற அந்த பட்டயம் இருக்கு பார்த்தீங்களா, அது உண்மையான வார்த்தை, அது உண்மையான வார்த்தை, அது நேர்மையான வார்த்தை. அது வளைஞ்சிருக்கிற பட்டயம் இல்லை, கூர்மையா ஸ்ட்ரைட்டா இருக்கிற சத்தியத்தை பின்பற்றுகிற வார்த்தை, சத்தியமாகிய வார்த்தை. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 18:30 ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி சங்கீதக்காரன் இப்படியாக சொல்றார். ஏன் அவர் இதை சொல்றாருன்னா, வார்த்தையால ஜெயிச்சவர் சங்கீதக்காரன். அதனால அவருக்கு அந்த வார்த்தையை பத்தி நல்லா தெரியும். வார்த்தையை பத்தி சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18:30 தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? புடமிடப்பட்டது. டெஸ்டட்ங்க. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அவர் சோதிக்காமல் உங்களுக்கு கொடுக்கறது இல்ல, சோதனை செஞ்சுதான். எனக்கு ஒன்று மட்டும் ஷோரா சொல்றேன், இந்த வேக்சின்லாம் பொதுவாக ஒரு வேக்சின் டெஸ்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 3 to 5 ஈவன் 10 ஆகுமா. ஆனால் இன்றைக்கி 1 வேக்சினை நமக்கு எல்லாம் போட்டுட்டுருக்குறாங்க. இதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வசனம் அப்படி இல்லைங்க. அவர் எவ்வளவோ வருஷமாக டெஸ்ட் பண்ணி கொடுத்த வார்த்தையை தான் நீங்களும் நானும் இன்றைக்கி பயன்படுத்துகிறோம். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். நீங்க பிழைக்க போறீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை உங்க கையில கர்த்தர் கொடுக்க போகிறார்.
உபாகமம் 8 அதிகாரம் 3 வசனம் சொல்கிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்தபோது அவர்களுக்கு எல்லா சௌகரியங்களும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் டெய்லி அவங்களுக்கு மன்னாவா வந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு இந்த டிவோஷன்ல கர்த்தருடைய வார்த்தை மன்னாவா வருது. உங்க தேவைகளை சந்திக்க வார்த்தை வருகிறது. உங்க மேல இளம் பயிரின் மேல் இறங்குகிற பணியை போல அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீங்க தோத்து போக மாட்டீங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். வார்த்தையை உங்க மேல வச்சு கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நானா இருந்தா கையை உயர்த்தி சொல்லிப்பேன், கர்த்தருடைய வார்த்தைகளின் வெற்றி இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது சிக்கா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி இப்ப கடந்து வரப்போகிறது. சங்கீதம் 107:20 வசனத்தை வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய வசனம் உங்களை நோக்கி வருகிறது. எல்லா ஃபீவரும் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்றேன். எல்லா ஃபீவரும் வேர்த்து வெளியேறுவதாக. எல்லா கோல்டு காஃபி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. Father, in the mighty name of Jesus, I pray that the word of God will be released upon your children. Every form of sickness will be completely destroyed, dismantled, disappear in Jesus' name. Shabala danamala durabala sikabadaraba liyanturaba seke. The word of God is coming. The word of God is coming. I release the word of God. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி I release the word of God. சங்கீதம் 143:8 வாசிங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். The word of God will give you the grace in the morning. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். கேட்கிறது எப்படி கேட்க முடியும்? தேவனுடைய வார்த்தையில அந்த கேட்க முடியும். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணுமை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நீங்க எதற்காக இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக, இந்த மொபைல் போனுக்கு முன்பாக, ஐபேடுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இந்த வசனத்தை கேட்கறீங்க தெரியுமா? ஆண்டவருடைய கிருபை அவருடைய வார்த்தையாய் உங்க மேல இறங்கி வருகிறது. Today you are going to be victorious because you have received the word of grace. I prophesy the word of grace will bring grace into your life. Amen. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. Let the morning bring me word of your unfailing love. Unfailing love. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நீங்க கர்த்தர் என்ன பண்ண போறார் தெரியுமா? உங்களுக்காக அவருடைய வார்த்தையை அனுப்பி பெரிய பர்வதங்களை எல்லாம் ஆண்டவர் உருகி போக செய்ய போகிறார். நீங்க கிருபையை பெற்றீங்கன்னா, சங்கீதம் 147:15 வாசிங்க. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. Hey, somebody said amen. That's the word I was searching. சங்கீதம் 147:15 நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, can I tell you what I am believing in my heart? I am believing this whole pandemic is a setup for a great revival.
இந்த பெரும் தொற்று தேவனுடைய எழுப்புதலினுடைய அபிஷேகம், அவருடைய வார்த்தை இந்த பூமியிலே கடந்து வந்து கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு செட்டப்பா பார்க்கிறேன். இது எல்லாம் பயங்கர ஒரு குழப்பம். இப்போ கர்த்தருடைய வார்த்தை வரப்போகிறது. பூமியிலே உடைய வார்த்தையை சொல்ற எல்லாருக்கும் அற்புதங்கள் நடக்க போகிறது. அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார். ஃபாதர், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், நாங்கள் இன்னைக்கு ஜெபிக்கிறோம், உங்கள் வார்த்தையை இந்தியாவில் அனுப்புவீராக. இந்த கொரோனாவை சமாளிக்க முடியாமல் எங்களுடைய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் தவித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையால் அற்புதம் செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக உங்களுடைய வார்த்தையை கர்த்தர் இந்த பூமியிலே இந்தியாவிலே இறங்க செய்வீராக. அவருடைய வார்த்தை என்ன பண்ணுமா? 18 வசனம் சொல்கிறது, அவருடைய வார்த்தை என்ன பண்ணுமா? அவைகளை உருக பண்ணுகிறார். கொரோனா வைரஸ் ஆவி பிடிக்கிறதுனால உருகி போகிறத விடுங்க, அவருடைய வார்த்தை கொரோனா வைரஸ உருகி போக பண்ணிடும். Somebody said amen. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்த உடனேயே உங்களுக்கு அந்த பெருந்தொற்றின் கொரோனா வைரஸ் உங்க பாடியில இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை உருகி போக பண்ண போகிறார். அது ஒன்றுமில்லாமல் செயலிழந்து போக போகிறது. அதனுடைய வீரிய தன்மையை கர்த்தர் சுட்டெரிக்க போகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? அக்கினியாக இருக்குமா? எத்தனை பேருக்கு அக்கினியை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு? ஏங்க, இந்த கொரோனாவில் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வேது பிடிக்க சொல்கிறாங்க, டெய்லி வேது பிடிங்கன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை டெய்லி பேசுங்க, டெய்லி வசனத்தை தியானிங்க. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா உங்களுடைய எலும்புகளுக்குள்ளே அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல இருக்குன்னு சொல்லி எரேமியா சொன்னார். பாருங்க, அந்த அக்கினி உங்களுக்குள்ளே இறங்கி வரப்போகிறது, உங்களை விடுவிக்க போகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. எரேமியா 20:9 வசனத்திலே இப்படியாக அவர் சொல்லுகிறார், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல என் இருதயத்தில் இருந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், உங்க எலும்புகளுக்குள்ளே அவருடைய வார்த்தை ஒரு அக்னியா இருக்குமானால் உங்க சரீரத்துல கொரோனா வைரஸ் இருக்கவே முடியாது. உங்களுக்குள்ள அந்த வார்த்தை எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா கொரோனா வைரஸ் உங்க வாழ்க்கையில அது இருக்க முடியாதுங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சம்மட்டிய போல பெரிய மலைகளையே நொறுக்கத்தக்கதான வல்லமை நிறைந்தது தேவனுடைய வார்த்தை. The word of God will destroy every mountain and stronghold. எரேமியா 23:29 வாசித்து பாருங்க, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைய உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தை அக்கினியா இருக்குதுங்க. அந்த சோர்ட் ஆஃப் த ஸ்பிரிட் நீங்க கையில எடுக்கும் போது என்னங்க பிசாசு அக்கினி ஆஸ்திரங்களை யூஸ் பண்றது? ஆண்டவுடைய வார்த்தையை நீங்க தூக்குனீங்கன்னா சும்மா பல 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 பலன்னு அக்கினி மயமான தேவனுடைய வார்த்தை. இதை பார்த்தாலே பிசாசு சுட்டரிக்கப்பட்டு போவான். வியாதி சுட்டரிக்கப்படும், அசுத்த கிரியைகள் சுட்டரிக்கப்படும். உங்களுக்குள்ள வார்த்தை தக தகன்னு எரிஞ்சிச்சுன்னா பிசாசு கொண்டு வர்ற பாவம் உங்க மேல உட்காரன்னு நினைக்கிறீங்க, பாவம் உங்க மேல பட்டம் பஸ்பம் ஆயிடும். இச்சைகள்லாம் உங்களை பக்கத்துல நெருங்கவே முடியாது. ஏன்னா நீங்க தான் எரிகிற அக்கினி தலையா மாறிவிட்டீங்களே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? வார்த்தை வார்த்தை அக்கினி வார்த்தை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று லூக்கா 12:49 இப்படி சொன்னாரோ. வார்த்தை சொன்னாரு, நான் வார்த்தைய போட வந்திருக்கிறேன், அது பற்றி எரியணும். யாருக்குள்ளெல்லாம் வார்த்தை உள்ள போதோ அவங்கெல்லாம் ஆண்டவருக்காக பற்றி எரியணும். எபிரேயர் 1:7 சொன்னாரு, அவர் தம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். ஏன் ஊழியக்காரங்களுக்குள்ள வசனம் தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்?
அதனால தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாய் வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். You need to be filled with the word of God. The word of God is powerful. தேவ பிள்ளையே, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை தான் தமிழ்நாட்டில் வெற்றியை கொண்டு வந்திருக்கிறது. சொல்லுங்க ஆமே. அதற்குள்ள சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் என்னுடைய பேரை போட்டு எனக்கு விரோதமா நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எக்கால சத்தத்துல தான் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஜெயம் கிடைத்ததான் அப்படின்னு இவன் சொல்றான்னு சொல்லி விரோதமா நிறைய என்னை பத்தி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, கர்த்தருடைய வார்த்தையாகிய எக்கால சத்தம் தோல்வியை கொண்டு வந்தது. அடுத்தது இந்தியாவில் தோல்வி வரப்போகிறது. அவர்களுக்கு வார்த்தைக்கு எதிர்த்து எவனும் நின்று சரித்திரம் இல்லை. வார்த்தை தான் ஜெயிக்கும். இயேசு தான் ஜெயிப்பார். வார்த்தை தான் ஜெயிக்கும். இந்தியா முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை துணிக்க பண்ண போகிறோம். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. He sends his word and melts them. He sends the word. எனக்கு சங்கீதம் 119 எடுத்து நான் கொஞ்சம் தியானித்து பார்த்தேன். அந்த 119 சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அங்கே ஆண்டவர் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. சங்கீதக்காரன், இது ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். இந்த 12 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. முதலாவதாக 5-6 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, சங்கீதம் 119:5-6, உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. நம்பர் ஒன், when you hold the word of God, you will not be put to shame. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களை கனத்தோடும் மரியாதையோடும் வைப்பார், நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. உலகம் நமக்கு டெய்லி சொல்லுது, நீ இதை படிச்சினா கனம் வரும், இதை செஞ்சினா கனம் வரும், இந்த மோதிரத்தை போட்டினா உனக்கு கனம் வரும், இந்த மாதிரி வாஸ்துல கட்டினா கனம் வரும். எங்க வருது? எதுவும் வராது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பின்பற்றுகிறவர்களுக்கு வெட்கம் வராது, கனம் வரும். சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. யாருங்க இந்த அதிகாரத்தை எழுதினது? சங்கீதம் 119, தாவீது என்கிற ராஜா. பாவம் செய்தவர், ஆனா கர்த்தருடைய கிருபையினாலே தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டவர், வார்த்தையாலே தன்னை சுத்திகரித்து கொண்டவர். அதனால்தான் 9-11 வசனங்களை வாசிக்கும் போது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அனுபவத்தை சொல்றாருங்க. நான் வாலிப வயசுல இருந்த போது நான் தவறி நடந்தேன், ஆனா எதனால சுத்தம் பண்ணுவான் தெரியுமா? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவ பிள்ளைகளை நல்லா அறிந்து கொள்ளுங்க, when you follow the word of God, it purifies you, it sanctifies you. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுனா உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளும். உலகத்தினுடைய எல்லா விதமான தாக்குதல்களுக்கும் உங்களை பாதுகாக்கும்படி உங்களை சுற்றி ஒரு வலயத்தை போடும். யூ ஆர் இன்சுலேட்டட் ஃப்ரம் தி வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் வென் யூ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் யூ ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட் டெய்லி. டெய்லி கர்த்தருடைய வசனத்தை வாசித்து இப்படி தியானத்தை கேட்குறீங்களே, உங்களால் இன்னைக்கு பாவம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நிறைய வார்த்தையை உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ அந்த துர் எண்ணங்கள் வராது. சாங்டிஃபைஸ் யூ, வேர்ட் ஆஃப் காட் சாங்டிஃபைஸ் யூ. திருமுழுக்கினால், தேவ வசனத்தினாலே கர்த்த நம்மளை சுத்திகரிக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்க? அவருடைய வசனமா உங்களை நம்ம சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கிற வசனங்க உங்களை பரிசுத்தமாக்குகிற வசனங்க. நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் மனசு மேலே கர்த்தர் சோப்பு போட்டு கழுவுவார். அக்கினி, சோப்பு போட்டு போகலன்னு சொன்னால் அக்கினியை வச்சு எல்லாத்தையும். சின்ன வயசில் நான் பார்த்துருக்குறேன், எங்கள் வீட்டில் கோழியை வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கோழியை அக்கினியில் சுட்டரிப்பாங்க, தேவையற்ற எல்லாம் செத்து போயிடும், பரிசுத்தமாக்கப்படும். உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி தான் சுத்திகரிக்க விரும்புகிறார். எபேசியர் 5:26
தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. திருவசனத்தை கொண்டு கர்த்த நம்மை கரை திரை இல்லாத பிழையற்ற மகிமையான சபையா நிறுத்துவதற்காக வசனத்தினால் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பெரிய பெரிய மனிதர்களுக்கு முன்பாக கொண்டு போய் உட்கார வைக்கும். வாசிங்க சங்கீதம் 119 23-24 வாசிங்களேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணத்தை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. கையவே தலைவியா சொல்றீங்களா? நிறைய பேர் உட்கார்ந்து எனக்கு விரோதமா பேசிக் கொள்றாங்க. உமது அடியானோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். கையவே தலைவியா சொல்றீங்களா? நேற்று எனக்கு ஒருத்தவங்க, இதோ உங்களுக்கு விரோதமா இப்படியெல்லாம் பேசிக் கொள்றாங்க, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னும்போது நான் என் மனசுக்குள்ளே யோசித்தேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு யார் எங்கே உட்கார்ந்து ஆலோசனை சங்கத்தில் எங்கே உட்கார்ந்தா எனக்கு என்ன கவலை? என் கூட இருக்கிறது வார்த்தை ஆகிய ஆவியின் பட்டயம் என்னோடு இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இட் ப்ரொடெக்ட்ஸ் அவர் மைண்ட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் அவர் இன்டெகிரிட்டி. இட் ஸ்பாயில்ஸ் தி எனிமீஸ் கவுன்சல். நாலாவது, நமக்கு அது சத்துவத்தை பெருக பண்ணுதான், நமக்கு பலத்தை கொடுக்குதான். சங்கீதம் 119:28 வசனத்தை வாசிங்க. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும்னு போட்டிருக்குது. இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, ஸ்ட்ரெங்தன் மீ அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். சம்படி சட் ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படியே வசனத்தின்படி என்னை பலப்படுத்தும். யாருக்கெல்லாம் பலன் வேணும்? Boost is the secret of my energy. Nu ulagam sollum nama solluvom, word is the secret of my strength. Hallelujah. Sathama amen solungale. Adunala da enamo theriyala inda parishutha vaangal sila peru naan belavinama irukkumbode naan belana irukkrenu sonnanga. Kaaranam theriyuma? Vaarthai ulla irukkradanaala avangalukkulla iyarkaikka paarpatta oru belan varugirathu. பலவீனனும் பலவான் என்று சொல்வானாக. கைய உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். எது வழியா ஓடுவேன்? கற்பனைகளின் வழியாக. சொல்லுங்க அல்லேலூயா. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது, விசாலம்னு சொன்ன விடுதலை. கர்த்தர் இருதயத்தை விடுதலை ஆக்கும் போது வார்த்தையிலேயே ஓடுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய இடங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். யூ ஹேவ் த சீக்ரெட் ஆஃப் காட் ஸ்ட்ரென்த். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் எனக்கும் பார்த்து சொல்றாரு, உன்னுடைய எல்லா போராட்டங்கள்லையும் என் வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்க போகிறது. இந்த தீஸ் ஆர் டைம்ஸ் ஆஃப் சாரோ. இந்த சாரோ, இந்த துக்கம் நிறைந்த நாட்களில் கர்த்தர் சொல்றாரு. நம்ம 28 வாஸ்தவம் இல்லை, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். சஞ்சலத்தால் கரைந்து கொண்டிருக்கிறதா? என் எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவரே, எல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. என் பிள்ளைக்குடைய படிப்பை பற்றி எனக்கு என்னன்னு தெரியல. வீடு கட்டலாம் நினைச்சோமே, வேற இடத்துக்கு போகலான்னு யோசித்தோமே, ப்ரமோஷன் வரும்னு எதிர்பார்த்தனே, என் பிள்ளைங்களை மெடிக்கலில் சேர்க்கணும்னு நினச்சனே, என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையை மட்டும் நீ தியானம் பண்ணு, உன் இருதயம் சஞ்சலப்பட வேண்டாம். நான் சொன்னது எதுவுமே பொய்யாய் போகாது, ஏன்னா என் வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது, நான் அதை அனுப்பின காரியம் நிறைவேற்றி தான் வரும். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவேதான் நம்முடைய சஞ்சலத்துல நமக்கு நம்பிக்கை. இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 119:49 வசனத்தை வாசி பாருங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தாங்க நம்மளை வாழ வைக்கிது. நான் உண்மையில சொல்றேன், நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்த வார்த்தை. நான் எவ்வளோ பாடுகளை எல்லாம் அனுபவிக்கும் போது நான் யோசிப்பேன், ஆண்டவரே பேசாம என்ன எடுத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்க கூட அப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்கல்ல, பலவீனத்தில் நம்ம சொல்ற சில வார்த்தைகள் போதும், ஆண்டவரே அவ்வளோதானே, ஆண்டவரே நல்லா ஊழியம் பண்ணிட்டேன், இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், அவ்வளோதானா, ஓகே ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார், ஏன்பா நான் உனக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்தனே,
பெரிய எழுப்புதல உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னேனே, பெரிய ஆலயத்தை கட்டுவேன்னு சொன்னேனே, அதையெல்லாம் நான் உனக்கு சொன்னவர் செய்து முடிக்க மாட்டேனா? நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. அதுதான் சொல்றார், நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அவர் சொல்றார் பாருங்களேன், அவருடைய பிரச்சனையில 50 வசனத்தை வாசிங்களேன். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், ஆறுதல் அதுதான் தருகிறது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நான் அதான் பெரிய அல்லேலூயா சொல்லிப்பேன். நான் பேசிக்கிட்டே இருக்கும் போதே உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. நான் பேசிக்கிட்டே இருக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான நம்பிக்கை துளிர் விடாச்சு. நீங்க சாக மாட்டீங்க, நீங்க உயிரோடு இருப்பீங்க, கொரோனா உங்களை அழிக்காது, நீங்க அதை மேற்கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள வார்த்தை அனுப்பி இருக்கிறாரு, வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்குமா? லாசருவா உயிர்ப்பித்தது யாரு? இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை, தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், வார்த்தையை வச்சு நான் உன்னை திருப்ப போறேன். டேர்னிங் பாயிண்ட் உங்க லைஃப்ல வரப்போகுது. நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தீங்கன்னா, சங்கீதம் 119:67, ஆல் தீஸ் ஆர் ஃப்ரம் டேவிட் ஹூ இஸ் நோயிங் தி இம்பார்டன்ஸ் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அவர் அப்ரூவர் ஆயிட்டார் பாத்தீங்களா? ஆண்டவர்கிட்ட வந்து அப்ரூவர் ஆகி சொல்றாரு, ஆண்டவரே நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக நான் கொஞ்சம் அப்படி லைட்டா லெஃப்ட் ரைட்டு அப்படியே வலிவி போயிட்டேன், ஆனால் இப்போதோ நான் நல்லா அடி வாங்கிட்டேன், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, உம்முடைய வார்த்தையை நான் காத்து நடத்துகிறேன். நான் காத்து நடக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வார்த்தையை விட்டனால எனக்கு உபத்திரவம், இப்ப வார்த்தையை பிடிச்சதுனால நோ உபத்திரவம். சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வர விரும்புறீங்க? ஃப்ரம் நவ் லெட் நாட் தி வேர்ட்ஸ் ஆஃப் காட் டிபார்ட் ஃப்ரம் யுவர் மவுத் அண்ட் யுவர் ஹார்ட்ஸ். இந்த வார்த்தைகள் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன முக்கியமான காரியம், யோசுவா நான் உனக்கு கொடுக்கிற இந்த வார்த்தைகள் உன்னை விட்டு விலகாமல் இருந்துச்சுன்னா ஒருவரும் எதிர்த்து நிற்கவும் பேசவும் கூடாத வாக்கினையும் வல்லமையும் நான் உனக்கு தருகிறேன். எல்லாமே யோசுவா 1 அதிகாரத்தில் இருக்குது. எல்லாமே எங்கேயும் தேட தேவையில்லை, இதுக்கு கம்ப்யூட்டர்லாம் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக ஆணி அச்ச மாதிரி சொல்லணும். நீங்கள் ஆண்டவர் சொன்னார் யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை அப்போ உன் வழி வாய்க்கப்பண்ணும், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இதுக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு என்னங்க சொல்லணும்? வசனத்தை பிடிச்சிருந்தீங்கன்னா உங்க வழி வாய்க்க, உங்க பிசினஸை கர்த்தர் வாய்க்கப்படுவார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த பேண்டமிக்ல இந்த பஞ்சத்தில் ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து விதைத்த போது 100 மடங்கு அறுவடை வந்தது போல உங்களுக்கும் வரப்போகிறது 100 மடங்கு. Somebody said amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 119:92 சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால், இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லாது இருந்தா என் துக்கத்தில அழிந்து இருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் இல்லாது இருந்தா நான் என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருப்பேன். ஆண்டவரே என்ன அருமையா பேசிட்டார்ல, உங்கள் வார்த்தை மட்டும் இல்லாதிருந்தா, என்னை தேற்றாதிருந்தா சஞ்சலத்தில் நான் மறிச்சிருப்பேன். எத்தனை பேருக்கு அது அனுபவமாக இருக்குது சொல்லுங்க. அல்லேலூயா. 93 சொல்கிறார் பாருங்க, நான் ஒருபோதும் உங்களுடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் மறக்க மாட்டேன், உங்களுடைய வார்த்தையை மறக்க மாட்டேன், உங்களுடைய வார்த்தையால் தான் நான் உயிர்ப்பித்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையா? ஏனா என் வாஞ்சை என்ன தெரியுமா? ஒரு பரிசுத்தமான ஒரு சபை, அற்புத அடையாளங்களின் சூப்பர் நேச்சுரல் சபை சீக்கிரமா எழும்ப போகிறது. அதுக்காக தான் கர்த்தர் வார்த்தையை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நமக்கு கோவிஷீல்டு இல்ல, தேவனுடைய வார்த்தையை உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை ஸ்மார்ட்டா மாத்த போறார் ஆண்டவர், உங்களை சூப்பர் ஸ்மார்ட்டா மாத்த போறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? அவன் செய்வதெல்லாம் 97 வாசிங்க, அப்புறமா சங்கீதம் 1:2 வாசிக்கலாம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், சரி, நாள் முழுவதும் அது என் தியானம். ஆமென். நல்லா கவனிங்க, இங்க தியானத்தை பத்தி அவர் சொல்ற வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். மெடிடேட்டிங் ஆன் தி வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஜஸ்ட் ரீடிங், நாட் ஜஸ்ட் நோயிங், பட் மெடிடேட்டிங். இப்போ என் வாழ்க்கையில் நான் எப்படி ஒரு வசனத்தை பிரசங்கம் எடுப்பேன்னா, ஒரு வார்த்தை எடுத்து அதை நான் மெடிடேட் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது அந்த செய்தியாய் மாறும். என் மனைவி கிட்ட நான் சொல்லுவேன், இந்த செய்திக்கு இந்த தலைப்பு, போன வாரம் கொடுத்தது வாட் டு டூ வென் யூ டோன்ட் நோ வாட் டு டூ. இந்த வார்த்தையை கொடுத்த பிறகு அந்த வார்த்தையிலிருந்து அப்படியே வசனமாக ஆண்டவர் எடுத்து கொடுக்குறார். இதுதான், அதுதான் வசனத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட, நான் செய்வதறியாது இருந்தபோது உம்முடைய வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சமாய் மாறினது. வென் யூ மெடிடேட், அப்படியே ஒரு ஒரு வசனமும் இவர் சொல்றார், உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அதுவே என் தியானம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். 99 வாசிங்க, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? குருவை மிஞ்சின சீஷனா மாறிட்டார். ஏன்? இவர் வார்த்தைகளை தியானிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால போதித்தவர்களை விட அறிவுள்ளவராய் மாறிவிட்டார். காரணம் என்ன? தியானம் உங்களை மேன்மைப்படுத்தும். எந்த அளவு கர்த்தர் உங்களை கனப்படுத்த போறாருனா, 100 வசனம் செஞ்சுரி அடிச்சுட்டு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களே, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு உயர்வை உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். நான் இயேசுவின் நாமத்திலே விசுவாசிக்கிறேன். யூ ஆர் கோயிங் டு பி ஹானர்ட் ஈவன் பியாண்ட் ஓல்டு ஏஜ் பீப்புள். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னா, நேர் வழியாக நடக்கிறதுக்கு உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமோ கால்களுக்கு தீபமாய் மாறப்போகிறார். 105 வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா 10 வசனத்தை சொல்றாரு, துன்மார்க்கர் என் கால்களுக்கு என்ன போட்டிருக்கிறாங்களா? கண்ணி வைக்கிறார்கள். ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். ஏன் வழி தவற மாட்டேன்? நான் போற பாதையில கண்ணி வைக்க முடியாது. தவறி போனா அங்க எனக்காக வந்து கண்ணி வச்சிருக்காங்க. கண்ணில சிக்க மாட்டேன், வார்த்தையில நடப்பேன். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. 111 வசனத்தை வாசித்து பாருங்க. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. Somebody said amen. They are the joy of my heart. ஆண்டவருடைய வார்த்தை உங்க இருதயத்தின் மகிழ்ச்சியாக மாற வேண்டும். ஆண்டவருடைய வசனம் உங்க இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். Life without God and His word is meaningless and full of sorrow. Nothing can happen without the word of God. When you have the word of God in your heart, the joy of the Lord will fill your heart. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மொண்டு சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு எங்க இருக்கிறது? வசனத்தில் இருக்குது. வசனம் தானே உங்களை ரட்சிக்கிறது, வார்த்தை அனுப்பி தானே ரட்சிக்கிறாரு. ஆகவே உங்கள் மனசுல இன்னைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கத்தர வைக்க விரும்புறார். சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் கத்தர் உங்களை சொல்றாரு, 153 வசனத்தை பாருங்க. ஆண்டவர் உங்களை இனி இக்கட்டுகளுக்கு ஆண்டவர் மாட்ட விட மாட்டாரு, உங்களை மீட்டெடுக்க போகிறார். சங்கீதம் 153 வாசிங்க. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களை டெலிவர் பண்ண போகிறது. உங்க உபத்திரவத்தை பார்த்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதுக்கு நீங்க வேதத்தை மறக்காம இருந்தீங்கன்னா, பைபிளை மறக்காம இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை கடன்ல இருந்து டெலிவர் பண்ண போறாரு, பிசாசின் மந்திர கட்டில இருந்து டெலிவர் பண்ண போகிறார், பொல்லாத மனுஷர்கள் கையில இருந்து டெலிவர் பண்ண போகிறார். Somebody lift your hands and say deliverance. Deliver. ஆமென். பாவம் கூட இனிமேல் உங்களை கட்டி வைக்க முடியாதுங்க.
என கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தர்றார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிக்க போகிறோம். 12வது காரியம் சங்கீதம் 119:165 உங்களுக்கு சமாதானம். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. I prophesy in the mighty name of Jesus, because you are following the word of God, you will have great peace. Great peace. You will not stumble. Great peace in your life. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் உங்களுக்கு விடுதலையை தருது, சமாதானத்தை தருது, டிக்னிட்டியை தருது. எவ்வளோ காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறா. இந்த வசனத்தை டெய்லி வாசிக்கிறது மட்டும் இல்லை, தியானிப்பீர்களா? இந்த வசனத்தை உட்கொள்வீர்களா? எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு எப்போ நாமம் தரிக்கப்படும்னா, வார்த்தையை உட்கொண்டா நாமம் தரிக்கப்படும். Only if you have the word, you will have the name of God. Without the word, you can't have the name of God. கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு எப்போ கொடுக்கப்படும்னா, வார்த்தை உள்ளே வந்தாதான். வார்த்தை இருந்தாதான் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. வார்த்தை இல்லைன்னு நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண்82 ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி: www.ruhaministries.org.